வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இஓ எக்ஸாம் அந்த தேர்வுக்கான பாடப்பகுதிகளில் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது கோஷங்கள், அப்புறம் புறக்கருவிகள். இந்த கோஷங்கள் அப்படிங்கிறத பற்றி தைத்திரி உபநிஷத்துலேயும் சொல்லியிருக்கு, அது சைவ சித்தாந்தத்துலேயும் சொல்லுவாங்க. கோஷங்கள் அப்படிங்கிறவை இந்த உயிரை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஐந்து உரைகள் அல்லது பஞ்ச கஞ்சுகங்கள். இந்த உயிர் ஒரு மனுஷன் அவன் போட்டுக்கிற அஞ்சு சட்டை அதுதான் வந்து இந்த பஞ்ச கஞ்சுகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய பிரகாரங்கள் உணர்த்துவது இந்த கோஷங்களை தான். ஸோ மூன்று பிரகாரங்கள் உணர்த்துவது அன்னமயம், பிராணமயம், மனோமயம் அப்படிங்கிற கோஷத்தை உணர்த்துகிறது. உயிரினுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியது இந்த ஆனந்தமய கோஷம். அதற்கு மே வெளியே இருக்கக்கூடியது விஞ்ஞானமய கோஷம். அதற்கு வெளியே இருக்கக்கூடியது இந்த மனோமய கோஷம் அல்லது குணசரீரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மூன்றையும் சேர்த்து பரசரீரங்கள் அல்லது அதிநுட்ப சரீரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறது அந்த பரசரீரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியது. இதுதான் அந்த உயிர் அல்லது சூட்சும சரீரம் அல்லது புரியட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவற்றுக்கெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியது அன்னமய கோஷம், நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தூல உடம்பு அல்லது பரு உடல் அல்லது பூதனா சரீரம்னு சொல்லுவோம். மரணத்தின் பின் மனித நிலையில் இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிற பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே அப்படின்னு அருணதி சிவாச்சாரியார் சொல்வார். அன்னமய கோஷத்துக்குள்ள பிராணமய கோஷம், ஒவ்வொரு அந்த பிராணமய கோஷத்துக்குள்ளே மனோமய கோஷம், அதற்கு உள்ள விஞ்ஞானமயம், அதற்குள்ளே ஆனந்தமயம். இது அப்படியே சரீரங்கள் வாங்க சொல்லுவாங்க. சூலத்துக்குள்ளே சூட்சமும், சூட்சத்துக்குள்ளே குணம், குணத்துக்குள்ளே கஞ்சுகம், கஞ்சுகத்துக்குள்ளே காரண சரீரம். இந்த காரண சரீரம் தான் மற்ற எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதால அதை வந்து காரண சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கோஷங்களை வந்து அந்த ஆன்மாவினுடைய ஐந்து அவஸ்தை நிலைகளுக்கு வந்து தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. ஸோ ஆன்மாவுக்கு மூன்று அவஸ்தை உண்டு. அதில் இந்த சகல நிலையிலே இறைவன் தனுக்கரண போன போகங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையிலே வந்து இந்த ஆன்மாவுக்கு ஐந்து அவஸ்தைகள் உண்டு. அந்த அவஸ்தைகள் அவை நிகழிடங்கள். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அவத்தை நிகழிடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அவஸ்தை, என்ன அது, அவை நிகழும் இடங்கள் வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதே வந்து இப்போ ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தினோடு இந்த ஐந்து அவஸ்தைகளை தொடர்பு படுத்தியும் வந்து சொல்லுவாங்க. முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அன்னமய கோஷம். இதை நம்ம பார்க்கக்கூடிய வெளி உடம்பு. ஸோ இந்த அன்னமய கோஷத்துக்கு ஸ்தூல உடல் அல்லது பரு உடல் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அங்கே நடக்கக்கூடிய உயிரினுடைய அவஸ்தையை வந்து நனவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது விழிப்பு நிலை. இது நம்ம சாதாரணமாக நம்ம நனவு நிலையில் இருக்கக்கூடியது. ஸோ இது ஜாக்ர அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பிராணமயம் அல்லது சூட்சும உடல். ஸோ இது வந்து கனவு காணும் உடல். இது சான்ஸ்கிரிட்டில் ஸ்வப்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதனோடு தொடர்புடையது. இப்போ கனவு காண்கிறதுக்கு நமக்கு பருவுடலுடைய வேலை தேவை, அது வந்து அவசியம் இல்லை. ஸோ சூட்சும உடல் தான் வந்து இந்த கனவு காணும் போது சூட்சும உடல் வந்து செயல்படும். அப்புறம் அடுத்து இந்த மூணாவது மையம் அல்லது குண உடல் அப்படின்னு சொல்றதுல இரண்டும் செயல்படும். அதை வந்து சுழுத்தி அல்லது உறக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விஞ்ஞானமய கோஷத்தில் நிகழக்கூடிய அவஸ்தை வந்து துரியம் அல்லது பேருறக்கம். உறக்கத்தை கடந்த ஒரு நிலை துரியம் அல்லது பேருறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தாவது அவஸ்தை தான் துரியாதீதம் அல்லது உயிர் படக்கம். இது நிகழக்கூடிய இடம் வந்து காரண உடல் அல்லது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த அவஸ்தை நிகழிடங்கள் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முக்கியம். ஸோ இந்த ஜாக்ர அப்படிங்கிற இந்த நனவு அல்லது விஸ்வநாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிற இந்த நனவு நிலை, அது வந்து பூர்வ மத்தியில் வந்து நடக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த கனவு சொப்பன நிலை வந்து கழுத்தில் வந்து நடக்கும். சுளுத்தி அப்படிங்கிற இதய அவத்தை நிகழக்கூடிய இடம் வந்து இதயம். துரியம் அப்படிங்கிற அவஸ்தை நிகழக்கூடியது நாபி. துரியாதீதம் அப்படிங்கிற அவஸ்தை நிகழக்கூடியது மூலாதாரம். ஸோ இதை வந்து இந்த ஓம் அப்படிங்கிற இடத்துல மந்திரத்தில் வந்து ஆ ஊ ம அப்படின்னு மூன்று எழுத்துக்கள் இருக்கு. அப்போ ஆ என்கிற எழுத்து குறிப்பது முதல் நில் அவஸ்தை, ஜாக்ரம் அல்லது நனவு அல்லது விஸ்வநாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊ என்கிற எழுத்து குறிப்பது வந்து ஸ்வப்னம் அல்லது கனவுலை, அது வந்து தைஜசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூன்றாவது ம என்ற எழுத்து குறிப்பது பிரக்ஞா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுளுத்தி அல்லது உறக்கம் அது நிகழக்கூடிய இடம் வந்து இதயம் சொல்லுவாங்க. அதை வந்து இந்த ஓம் என்ற மந்திரத்தினுடைய மூன்றாவது எழுத்தான ம குறிப்பது வந்து இந்த பிரக்ஞா. துரியம் அப்படிங்கிறது பகுதிகள் அற்ற ஓம், பகுதிகள் இல்லாத ஓம் அப்படிங்கிறது துரியம். அதாவது இந்த ஓம் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது, இரண்டு ஓம் மந்திரங்களை உச்சரிக்கும் போது அது இடைப்பட்ட இடைவெளி தான் வந்து பகுதிகள் அற்ற ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து துரியம். அது நிகழக்கூடிய இடம் வந்து நாபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சூட்சும சரீரம் அப்படிங்கிறது இந்த ஐந்து தன்மாத்திரைகள் மனம், புத்தி, அகங்காரம். ஸோ இப்போ சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடியவை இந்த எட்டு. ஸோ ஐந்து தன்மாத்திரைகளும் மனம், புத்தி, அகங்காரம் சேர்ந்ததை தான் சூட்சும சரீரம், அதுவும் புரியட்டகம். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை இந்த படங்கள் மூலமாக பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து மூன்று மூர்த்தியுள் நின்றியலும் தொழில் மூன்றும் ஆயின மூவிலை சூழத்தான் அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவார். அதாவது சிவன் தான் ஆதி பரம்பொருள். அவர் வந்து இந்த கற்பனை கடந்த ஜோதி கருணைய வடிவமாகி இந்த ஐந்து தொழில்கள் செய்வதற்காக ஐந்து விதமான வடிவங்களை வந்து எடுக்கிறார். ஸோ அப்போது படைக்கும் தொழில்
பிரம்மா, காக்கும் தொழில் விஷ்ணு, அழிக்கும் தொழில் ருத்ரன். ஸோ இது மூணுமே வந்து இந்த தனு கரண போன போகங்களில் நடக்கக்கூடியது. இந்த மறைத்தல் தொழில், அருளல் தொழில், இது ரெண்டும் உயிரில் நடக்கக்கூடியது. ஸோ இப்போ மறைத்தல் தொழிலுக்கு அதிபதி மகேசன், அருளல் தொழிலுக்கு உரியவர் சதாசிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ சிவன் என்பவர் வேறு, ருத்ரன் என்பது வேறு. சிவன் என்பது ஆதி பரம்பொருள். இப்போ இந்த தனு கரண போன போகங்களை அழிக்கக்கூடியவர், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற ஒரு வரிசைப்படுத்தி சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லணுமே தவிர சிவன் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த தொழிற்கருவிகள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த பஞ்சபூதங்களினுடைய கூறாக வந்து நம்ம உடம்புல பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது. ஸோ தொழிற்கருவிகள் அப்படின்னா செயல்பாட்டு கருவிகள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றினுடைய கூறு. வாய் என்பது ஆகாயத்தினுடைய கூறு, கால் என்பது காற்றினுடைய கூறு, கை வந்து நெருப்பினுடைய கூறு, எருவாய் நீர், கருவாய் வந்து மண், இவற்றினுடைய கூறுகள். ஸோ இதன் மூலமாக நம்ம செயல்பாட்டு கருவிகள் அல்லது தொழில் கருவிகள் அல்லது கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது அந்த உட்கருவிகள், அந்த கரணம் அப்படின்னு சொல்கிற உட்கரணங்கள். ஸோ இதில் ஐந்து பொறிகள் மூலமாக பற்றுவது மனம். ஸோ அதை நிச்சயிப்பது வந்து புத்தி, அந்த செயலை செய்வது அகங்காரம், அதன் பலனை அனுபவிப்பதற்கு சித்தம். ஸோ இது வந்து நம்ம இந்த வித்யா தத்துவங்கள். ஸோ இந்த வித்யா தத்துவங்களில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிருக்கு விளைவை தருவது அராகம், அறிவை கொடுப்பது வித்தை, செயலாற்றலை கொடுப்பது கலை. எந்த நியதிப்படி எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது நியதி. எவ்வளவு காலம் செயல்பட வேண்டும் அப்படிங்க முடிவு பண்ணக்கூடியது அந்த டைம் பீரியடை சொல்லுவது காலம். ஸோ இந்த உயிரோடு இவை சேர்ந்த நிலையை தான் வந்து நம்ம புருடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஐம்புலன்கள் அதன் மூலமாக நாம் அறியக்கூடிய பாரடி ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு திருவாசகம் போற்றி திருவுகளில் மாணிக்க வாசகர் பாடுறார். ஸோ இப்போ அதில் புலன்களுக்கு என்னென்ன எத்தனை பண்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இது. வந்து ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வானத்துக்கு வந்து ஓசை என்கிற ஒரு பண்பு மட்டும்தான் உண்டு, அப்போ அதனோடு தொடர்புடையது காது. நீருக்கு அதனோடு காற்றுக்கு அதனோட தொடு உணர்ச்சியும் உண்டு. ஸோ அப்போ மூக்கு வந்து தொடு உணர்ச்சி, தோல் வந்து அப்போ இரண்டாவது. ஸோ கண் வந்து அதற்கு பார்க்கக்கூடிய தீ வந்து பார்க்கக்கூடிய அப்போ அதனோட தொடர்புடையது கண். நீருக்கு இந்த சுவை உண்டு. ஸோ அப்போ அதனோட தொடர்புடையது நாக்கு. ஸோ இதனோடு இந்த மண் வாசனைன்னு சொல்லும்போது நிலத்திற்கு வாசனை என்கிற பண்பு உண்டு. ஸோ அதனால் அதனோட தொடர்புடையது மூக்கு. ஸோ இதனால் ஐந்து புலன்களோடு தொடர்புடைய ஞானேந்திரியங்கள். ஸோ இந்த புலன்களை கொண்டு தான் நம்ம இந்த உலக அறிவை வந்து பெறுகிறோம். இப்போ இதில் தான் இந்த உயிருக்கு அறிவை கொடுப்பது மாயை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆணவம் வந்து அறியாமையை உண்டு பண்ணும், மாயை வந்து இந்த பொறிகள் மூலமாக அறிவை தூண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த படங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அகக்கருவிகள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது புறக்கருவிகள். இந்த 96 தத்துவங்களில் 36 வந்து அகக்கருவிகள், மற்ற 60 வந்து புறக்கருவிகள். ஸோ முதலாவது இந்த பஞ்சபூதங்கள். ஸோ இப்போது ஆகாயம், அதனுடைய கூறுகள். இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி, ஆகாயத்தினுடைய கூறுகள் வந்து என்ன, இப்போ ஈசனாத்திரியம் அப்படின்னா என்ன, ஸோ அப்படின்னு வந்து ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் அதனுடைய கூறுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ ஆகாயம் அப்படின்னா அது பரவெளி. ஸோ அதனுடைய கூறுகள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், இந்த ஐந்தும் வந்து ஆகாயத்தினுடைய கூறுகள். ஸோ அடுத்து வாயு, காற்று, அதனுடைய கூறுகள் வந்து தொழிற்படுதல். ஸோ இருத்தல், நடத்தல், ஓடல், கிடத்தல், நிற்றல் அப்படின்னா அது இந்த ஐந்து தொழில்களுமே வந்து வாயுனுடைய கூறுகள். தேயு அப்படின்னா நெருப்பு. ஸோ அதனுடைய கூறுகள் வந்து பயம், அகங்காரம், சோம்பல், நித்திரை, மைதானம், இது வந்து இந்த ஐந்து பண்புகளுமே வந்து தீயினுடைய கூறுகள். அப்பு அல்லது நீர், அதனுடைய கூறுகள் உதிரம், மஜ்ஜை, சிறுநீர், மூளை, சுக்கிலம், இது வந்து அப்புவினுடைய கூறுகள். ஸோ மயில், மயிர் தோல், நரம்பு, எலும்பு, இறைச்சி, இதெல்லாம் வந்து பிருத்வி அல்லது மண்ணினுடைய கூறுகள். ஸோ ஞானேந்திரியங்களினுடைய கிரியைகள், இந்திரியங்கள் பொறிகள், அந்த பொறிகள் மூலமாக நாம் பெறக்கூடிய அனுபவங்கள், அதைத்தான் வந்து ஞானேந்திரிய கிரியைகள் அப்படின்னு சொல்கிறோம். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கண்மேந்திரியங்கள் அப்படின்னா செயல்பாட்டு கருவிகள், அவற்றின் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள். அப்புறம் உடல் இருக்கக்கூடிய 10 வகையான நாடிகள், இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிங்குவை, புருடன், காந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பில் 10 தச நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 விதமான நாடிகள் வந்து இருக்குது. ஸோ இதில் இடகலை வந்து சந்திரகலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது குளிர்ச்சியை தருவது. பிங்கலை வந்து சூரியகலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெப்பத்தை தருவது. ஸோ இந்த சுழுமுனை அப்படிங்கிறது இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ இது நம்ம இந்த கோயில் கொடிமர தத்துவம் பார்க்கும்போதும் பார்த்தோம். ஸோ அந்த இடகலை, பிங்கலை,
அதன் மூலமாக அதாவது மூச்சு நமக்கு சில டைம் வலது பக்கம் போகும், சில டைம் இடது நாசி வழியாக நடக்கும். ஸோ இந்த வலது பக்கம் மூச்சு நடக்கும்போது அதை வந்து பிங்கலை அப்படின்னு சொல்லுவோம், இடது பக்கம் நடக்கும்போது அதை இடகலைன்னு சொல்லுவோம். ஸோ நம்முடைய மனசு வந்து அமைதியாக ஒருநிலைப்பட்டு இருக்கும்போது இந்த மூச்சு வந்து இரண்டு மூக்கு வழியாகவே வந்து சமநிலையில் வந்து இடகலை பிங்கலை வந்து சமநிலையில் வந்து இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு நம்முடைய மன ஒரு அவசரமோ ஒரு டென்ஷனோ ஒரு கோபமோ கவலையோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூச்சு விடும் முறைகள் வந்து மாறும். ஸோ அப்போ அந்த நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்ம எப்படி மூச்சு விடுறோமோ, ஸோ அதே மூச்சு விடும் முறையை வந்து நம்ம மனசு அமைதி இல்லாத போது அதே மாதிரி மூச்சு விட்டோம் அப்படின்னா வந்து நம்முடைய எண்ணங்கள் மனநிலை வந்து மாறும். இப்போ இந்த சுடுமுனை அப்படிங்கிறது தான் வந்து மூலாதாரத்திலிருந்து கிளம்புவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அல்லது இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மூலாதாரத்தில் வந்து உறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை வந்து ஒரு பாம்புக்கு உருவகமாக சொல்லுவாங்க. அப்போ இந்த பாம்பாட்டு சித்தர மருதமலையில் வந்து முக்தி அடைந்தவர் அவர் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னு பாடினதை வந்து இந்த குண்டலினி சக்தியை வந்து பாம்பாக உருவகித்து தான் வந்து அவர் பாடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலினி சக்தியை வந்து இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் வழியாக அந்த பிராணாயாம மூச்சு பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக மேலே ஏற்றி கொண்டு வந்து கொண்டு வரதான் யோக முறைப்படி நம்ம முக்தி அடைகிற நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அஷ்டாங்க யோகங்கள் மூலமாக இந்த குண்டலினி சக்தியை வந்து ஆறு ஆதார சக்கரங்கள் வழியாக மேலே ஏற்றுவது. அதனால தான் சிவனுக்கு வந்து ஆதி யோகி அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 10 வகையான வாயுக்கள், இது ஒவ்வொரு வாயுமே வந்து அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் மாறுபடும். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பெயர்களும் வந்து மாறுபடும். இதை தச வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 5 வகை கோஷங்கள், அப்புறம் 6 ஆதார சக்கரங்கள். சிறு மூலாதாரம் வந்து மண்ணோடு தொடர்புடையது. ஸோ அதனோடு தொடர்புடைய கடவுள் வந்து விநாயகர். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீரோடு தொடர்புடையது. அதனோட தொடர்புடைய கடவுள் வந்து பிரம்மா மற்றும் சரஸ்வதி. மணிபூரகம் வந்து தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடியது, அது நெருப்போடு தொடர்புடையது. அதற்கு அதிபதி வந்து மகாவிஷ்ணு லக்ஷ்மி. ஸோ அநாகதம் அப்படிங்கிறது இதயஸ்தானம். அதற்குண்டான மூர்த்தி வந்து மகேஸ்வரன் மகேஸ்வரி. விசுத்தி அப்படிங்கிறது கழுத்தில் இருக்கக்கூடியது, காற்றோடு தொடர்புடையது. ஸோ அதற்கான மூர்த்திகள் வந்து மகேஸ்வரன் மகேஸ்வரி. இந்த ஆக்கினை சக்கரம் வந்து பூர்வ மத்திய, அதுக்கு சதாசிவன் மனோன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈஷனாத்ரியங்கள், ஈஷனாத்ரியங்கள் அப்படின்னு சொல்லி 3, தாரேஷனை புத்திரேஷனை அர்தேஷனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாரணேஷனை அப்படின்னா பெண்ணாசை, புத்திரேஷனை புத்திரன் மீது அதிக ஆசை, இது வந்து பொருளாசை, அர்தேஷனை அப்படிங்கிறது பொருள். இது ஈஷனாத்ரியங்கள் 3. இது பிரிவியஸ்ல கேட்ட கொஸ்டின், ஈஷனாத்ரியங்கள் அப்படின்னு சொல்லி பிரிவியஸ்ல கேட்ட கொஸ்டின். இதை வந்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குணங்கள் வந்து சத்துவம் ரஜஸ் தமஸ். ஸோ இது அதனோடு சேர்த்து இந்த 8 வகை விரகங்கள், 5 வகை அவஸ்தைகள், அவை நிகழக்கூடிய நிகழிடங்கள். ஸோ இவற்றோடு சேர்த்து மொத்தமாக வந்து 96 புறக்கருவிகளை வந்து கடவுள் வந்து நம்ம உள்ளும் புறமும் அமைத்திருக்கிறார். ஸோ அதன் மூலமாக இறைவன் அளிக்கக்கூடிய கொடை அப்படிங்கிறதுல கரணம் அப்படிங்கிறதுல இந்த 96 தத்துவங்கள் வந்து அடங்குது. இது வந்து எந்த காலத்தும் நிலையாக இருப்பது, படைப்பிலிருந்து ஊழி காலம் வரைக்கும் மாறாமல் இருக்கிறதுனால வந்து இவற்றை வந்து நம்ம தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது அடுத்த டாபிக் அண்மைக்கால அருளாளர்கள் அப்படிங்கிற தலைப்பில். இப்போ முதலாவதாக வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரை பற்றி பார்க்கலாம். அவர் சொன்ன ரொம்ப பிரபலமான கோட்பாடு வந்து அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற ஒரு கொஸ்டின்னு. ஸோ அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகள் அப்படின்னு சொன்னவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் ஒருவனே, ஒவ்வொருவரும் அதற்கு வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். எல்லா மதங்களுமே உண்மை, அதனால் நீங்கள் மதத்தின் பெயரால் சண்டையிடுவது முட்டாள்தனம், அது தேவையில்லாதது. ஒரு குளம் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 4 திசைகளிலும் 4 படித்துறைகள் இருக்குது. ஒவ்வொரு படித்துறை வழியாக இறங்குவோர்கள் அதற்கு ஒவ்வொரு பெயர் சொல்லி சொல்கிறாங்க. பானி அப்படின்னு சொன்னாலும் வெள்ளம்னாலும் வாட்டர்னாலும் தண்ணினாலும் எல்லாமே ஒரே பொருளைத்தான் குறிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய கடவுளுக்கு ஒவ்வொரு பெயர் வச்சுருக்கிறாங்க. பெயர் யார் சொல்லி கூப்பிட்டாலும் அவை குறிப்பது எல்லாமே ஒரே பொருள், கடவுளை மட்டும்தான். அதனால் அனைத்து மதங்களுமே உண்மை, அனைத்து மதங்களுமே ஒரே கடவுளைத்தான் வந்து சென்றடைகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு பொது கருத்தை வந்து சொன்னதுனால வந்து அவர் தான் ஒரு சமயம் வாழ்ந்த கதை அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து அவரை பற்றி பெருமையாக சொல்வார்.
ஸோ ரோமன் ரோலண்ட் அப்படிங்கிற அறிஞர் அவர் தான் வந்து இந்த ராமகிருஷ்ண சரிதத்தை வந்து தொகுத்தவர். அவர் சொல்றது வந்து 30 கோடி மக்கள் 2000 ஆண்டு வாழ்ந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய மொத்த வடிவம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராமகிருஷ்ணருடைய உபதேசங்களை படித்தா போதும். ஸோ எந்த மாறுபாடும் இல்லாமல் எல்லா சமயங்களுக்கும் பொதுவான கருத்துக்களை வந்து சொல்லுவார். அதனால தான் அவரை வந்து ஒட்டுமொத்த ஆன்மீகத்தினுடைய முழு வடிவமாக வந்து அவரை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் 1836 ஆண்டு பிறந்தார். காமார் புகூர் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அவருடைய இயற்பெயர் வந்து கதாதர சட்டோபாத்தியாயா. அவருடைய பெற்றோர் சுதிராம் அப்புறம் சந்திரமணி தேவி. இவர் வந்து இந்த விக்னேஸ்வரம் அப்படிங்கிற தக்கினேஸ்வர் காளி கோயிலில் வந்து பவதாரணிக்கு வந்து பூஜை செய்து வந்துடுறது. பாகிய ஆராதனைன்னு சொல்லுவாங்க, அது இதய வழிபாடு. அவர் வந்து ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொல்லுவார். மற்றவர்களிருந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டவர். இப்போ நம்ம வழக்கமாக இப்போ கோயிலில் பார்க்குற பூஜாரி மாதிரி அவர் கிடையாது. அவர் இப்போ இந்த சடங்குகள்லாம் வந்து அவர் பண்ண மாட்டார். அவர் வந்து அந்த காளி தேவியை வந்து ஒரு சிலையாக வந்து பார்க்கல. ஒரு சிலை, ஒரு விக்கிரகம், நம்ம வந்து அதுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் அந்த காளி உயிரோடு இருக்கிற மாதிரியே உண்மையாகவே அவர் காளியாகவும் தன்னை காளியினுடைய பக்தனாகவும் நினச்சிக்கிட்டு அந்த காளியினோடு அவர் பேசுவார், ஆடுவார், இந்த நிவேதனத்தை வந்து காளிக்கே ஊட்டி விடுவார், அவரும் எடுத்து வாயில் போட்டுக்குவார். ஸோ இப்படிலாம் இருக்கிறத பார்த்து அவர் வந்து ஒரு பைத்தியக்காரர்னே எல்லா பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவர் வந்து கண்டிப்பாக வந்து காளி தேவியை அதை உருவத்தோடு நம்ம தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி வந்து அதிகமாகி கண்டிப்பாக நீ எனக்கு காட்சி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறல ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒரு வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி கொள்ள போகிற ஒரு நிலைமை வரும்போது அவரை தடுத்து காளி தேவியை அவருக்கு காட்சி கொடுத்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இதற்கு பிறகு அவர் முழுமையான ஒரு ஞானம் அடைந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய உறவினர்கள்லாம் வந்து பயந்து போய் சரி ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இவர் சரியாயிருவார், கால் கட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து ஒரு பக்கத்தில் ஜெயராம்பாடி அப்படிங்கிற ஊரில் சாரதாமணி அப்படின்னு ஒரு அது 5 வயசு பெண் குழந்தை. ஸோ அந்த கால வழக்கப்படி அது பால்ய விவாகம் அது பண்ணி வச்சாங்க. இவருக்கு அது ஒரு வித்தியாசமாகவே தெரியல. ஸோ அவர் வந்து எல்லா பெண்களையுமே அன்னையின் வடிவமாகத்தான் வந்து வணங்குவார். அதே மாதிரி தன்னுடைய மனைவியையும் காளியாக நினைத்து காளி மாதிரியே சரதேவியருக்கு அலங்காரம் பண்ணி அவர் காலில் வந்து விழுந்து வணங்கினார். இது ஒரு கேள்வி கேட்பாங்க, தன்னுடைய மனைவியை தெய்வமாக வழிபட்டவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இதனால தான் வந்து அவருடைய பெண்ணாசை வந்து அவரிடம் இல்லாமல் போனது. அதே மாதிரி பொன்னாசை போனதுக்காக வந்து அவர் ஒரு கையில் காசுகளையும் இன்னொரு கையில் வந்து மண்ணையும் எடுத்துக்கிட்டு மண்ணும் பொண்ணும் ஒன்று அப்படின்னு சொல்லி இரண்டையும் ஒன்றா கலந்து கங்கையில் தூக்கி வீசி எறிஞ்சார். அதனால அவருடைய பொன்னாசையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவருடைய குரு வந்து முக்கியமாக வந்து 2 பேர். தாந்திரிக சாதனைகளை வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்தவர் பைரவி பிராமணி அப்படிங்கிறவர். அதிலிருந்து கஷ்டமான நடைமுறைகள்லாம் உள்ளது, அது தாந்திரிக சாதனைகள்ங்கிறது. அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்தார். இந்த தோதாபுரி சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் ராமகிருஷ்ணருக்கு அத்வைத வேதாந்தத்தை வந்து உபதேசித்தவர். இதனால் வந்து தான் எல்லா கடவுள்களும் ஒன்று அப்படிங்கிற அவருடைய கருத்தாக்கம் வந்து இதில் தான் வந்து ரொம்ப வலுவாக இருந்தது. இதற்கு பின்னாடி அவர் 6 மாதம் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து இருந்தார். உலகத்தை பற்றிய எந்த ஒரு பிரஜையுமே இல்லாமல் இறை அனுபவத்திலே முழுவதுமாக தொலைத்திருந்த ஒரு நிலை தான் வந்து நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நிலையில வந்து சீதை ராதை அவங்களுடைய காட்சி கிடைத்ததாகவும் சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா சமயங்களும் ஒன்று அப்படின்னு சொன்னதுனால கிறிஸ்டின் இஸ்லாம் எல்லா மதங்களையும் அவர் பின்பற்றி இயேசுனுடைய காட்சியும் எனக்கு கிடைச்சது, நபிகள் நாயகத்துடைய காட்சியும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார். காலையில் வந்து இந்துவாக இருப்பார், மத்தியானம் கிறிஸ்டினாக இருப்பார், சாயங்காலம் முஸ்லீமாகி தொழு நடத்துவார். ஸோ எல்லா சமயங்களுமே அவருக்கு ஒன்று தான். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அவரை நாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருடைய முக்கியமான போதனைகள் வந்து கடவுள் ஒருவரே. ஸோ எத்தனை வழிபாட்டு முறைகள் உள்ளனவோ அத்தனையுமே வந்து உண்மை. எல்லாமே கடவுளை அடைவதற்கான ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல வகையான வழிகள் இருக்கிற மாதிரி எந்த வழியில் போனாலும் நம்ம கடவுளை தான் சென்று அடைகிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஸோ பிறருக்கு நீ எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீயே அவர்களுக்கு செய். இது வந்து ஒரு பைபிள் வசனம், இது கிறிஸ்டியானிட்டியில் இருந்ததால் அதை எல்லாத்துக்கும் பொதுவான போதனையாக வந்து அவர் சொல்கிறார். அதனால ராமகிருஷ்ணருடைய ஆலயத்தை வந்து யூனிவர்சல் டெம்பிள், பிரபஞ்ச கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும். இவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அந்த கர்மயோகம். கர்மயோகங்கிறதுக்கு இவர் ஒரு புது வரையறையே கொடுக்குறார், பயன் கருதா பணி. இப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது பகவத்கீதையில் பயன் கருதா செயல், நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பற்றற்ற நிலை,
செய்கிறவனுடைய பலன்களை வந்து கடவுளுக்கே சமர்ப்பித்து விடுவது. ஸோ அப்படின்லாம் வந்து கர்மயோகம் சொல்லலாம். இவர் அதை மாற்றி கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை. ஸோ இவர் இந்த அத்வைத வேதாந்தி அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து கடவுள், மனிதர்கள் அனைவருமே கடவுளினுடைய உருவம். அதனால நரசேவையே நாராயண சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை, நீ மக்களுக்கு செய்கிற சேவை தான் நேரடியாக கடவுளை சென்று சேரும் அப்படின்னு மக்கள் சேவைக்கு வந்து அதை தான் கர்மயோகி அப்படிங்கிறத அவர் அதை தான் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை தன்னுடைய முதன்மை சீடராக வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் வந்து விவேகானந்தரை வந்து ஒரு தியான சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி, ஸோ விவேகானந்தரை தியான சித்தர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இவர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு அருளியது நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த தான் அடைந்திருந்த அந்த இறை அனுபவங்களை வந்து அவர் விவேகானந்தருக்கு கொடுத்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் தன் செய்ய வேண்டிய பணிகள் வந்து மிக அதிகம் அப்படின்னு தெரியும். ஆனால் அவருடைய உடல்நிலையும் அவருடைய அதற்காக ஒத்து வராததால் தன் செய்ய நினைத்திருந்த மாபெரும் பணிகளை வந்து விவேகானந்தருக்கு வந்து ஒப்படைக்கிறார். அப்போது தன்னுடைய தன்னிடமிருந்த ஆன்மீக ஆற்றல்களை எல்லாமே வந்து அவர் விவேகானந்தருக்கு கொடுக்குறார். ஸோ ஒரு நாள் விவேகானந்தரை அழைத்து இரண்டு பேருமே வந்து தியானம் செய்கிறாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறத ராமகிருஷ்ணர் அந்த நிலையை வந்து அவருக்கு கொடுக்குறார். ஸோ அப்போ வந்து தன்னுடைய ஆற்றல் எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்தது. அதனால தான் விவேகானந்தரால் தன்னுடைய இந்த குறுகிய ஆயுட்காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை வந்து அவரால் வந்து செய்ய முடிந்தது. ஸோ அதற்கு காரணம் வந்து ராமகிருஷ்ணன் அவருக்கு கொடுத்த அந்த நிர்விகல்ப சமாதி, அந்த இறை ஆற்றல்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த முக்தி நிலையை அடைந்த பின்னாடியுமே வந்து அவர் இந்த உடல் தாங்கி இந்த உலகத்தில் இருந்தார். ஸோ அது காரணம் வந்து தன்னுடைய சக்திகளை விவேகானந்தரிடம் கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி தன்னுடைய கர்மவினை பயன் காரணமாக அவர் த்ரோட் கேன்சர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால ஜீவன் முக்தருக்கு வந்து ஒரு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து சொல்லுவாங்க. ஸோ விவேகானந்தரை வந்து விதேக முக்திக்கு உதாரணமாக அவர் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணன் தனக்கு இட்ட பணிகளை எல்லாம் வந்து செய்து முடித்து இந்து சமயத்துக்கு வந்து ஒரு புது மறுமலர்ச்சியை உண்டாக்கிய பின்னாடி, ஸோ மேலை நாடுகளெல்லாம் வந்து வேதாந்த கருத்துக்களை பரப்பி இந்தியாவுடைய பெருமையை உலகறிய செய்தவர் வந்து விவேகானந்தர். ஸோ அதுக்கு பின்னாடி தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது, தன் குருநாதர் தனக்கு இட்ட பணிகளை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவரே வந்து நாள் குறித்து இறந்ததாக வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி தன்னுடைய ஆயுட்காலம் முடியும் போது அந்த விதேக முக்தி அப்படிங்கிற நிலைமையை வந்து அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்தி நிலை அடையும் போது இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விடுவது விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதற்கு உதாரணமாக வந்து நம்ம விவேகானந்தரை வந்து சொல்லுவோம். ஸோ விவேகானந்தருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. அவர் January 12, 1963 பிறந்தார். ஸோ அவர் பிறந்த நாளைத்தான் வந்து நம்ம தேசிய இளைஞர் எழுச்சி தினமாக வந்து நம்ம கொண்டாடுகிறோம். ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள் வந்து விவேகானந்தரை வந்து அவருடைய வாரிசாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஆரம்ப நிலையிலே வந்து அவர் எல்லாருமே ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில தான் வந்து இருந்தாங்க. ஸோ ராமகிருஷ்ணன் இறந்த பின்னாடி அனைவரும் அந்த சோகத்தில் இருந்தபோது அனைவரும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அப்போ வந்து அவர் அனைவரையுமே ஒருங்கிணைத்து தன்னுடைய அன்பாலே ஒருங்கிணைத்து இந்த ஒரு ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் சாரதாமணி தேவியார். ஸோ கணவருக்காக தன்னுடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு அவருடைய வழியிலேயே வந்து பின்பற்றி இருந்தவர் சாரதாமணி தேவியார். அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்னென்னா, நான் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு இருந்தால் எனக்கு ஒரு சில குழந்தைகள் தான் வந்து பிறந்திருக்கும், இல்லாததால் இப்போது ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அவர் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்மையில் வந்து சொன்னார். விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷனை வந்து உருவாக்கி அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை உருவாக்கி அவ்வளோ பெரிய மகத்தான காரியங்களை வந்து பிற்காலத்தில் செய்தார் அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் வந்து ராமகிருஷ்ணராக இருந்தாலும் சாரதா தேவியினுடைய அன்பு தான். ஸோ அதனுடைய தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை உண்டாக்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் சாரதா தேவியார். அதுபோல் ராமகிருஷ்ணனுடைய போதனைகளை அப்படியே வந்து அவர் பிரதிபலித்தார். எப்படி சூரியனுடைய ஒளியை சந்திரன் வாங்கி பிரதிபலிக்குதோ அதே மாதிரி குருதேவருடைய உபதேசங்களை அப்படியே தன்னுடைய சீடர்களாகிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு தாயாக வந்து அன்போடு போதித்தவர் வந்து சாரதாமணி தேவியார். ஸோ ராமகிருஷ்ணர் சொன்ன நடைமுறை வேதாந்தம், அதாவது மக்களுக்கு செய்கிற சேவை தான் நேரடியாக வந்து இறைவனுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதே கருத்தை தான் வந்து நம்ம திருமூலர் சொன்னதாகவும் படிக்கிறோம். படமாடக்கோயில் பகவர்க்கு ஒன்றீக, நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றீக, படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. அதாவது அன்பேசுவம், அதனால மக்களுக்கு செய்கிற சேவை தான் இறைவனை சென்று சேரும்.
ஸோ இதே கருத்தை திருமூலர் சொன்னார். இதே கருத்து தான் ராமகிருஷ்ணருடைய சொன்ன முக்கியமான கருத்து இது தான். ஸோ இதை சிறமேற்று கொண்டு தான் வந்து இன்னைக்கு இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிற இயக்கம் வந்து சமூக சேவையில் வந்து தன்னை அதிகமாக வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. எந்த சமய வேறுபாடு இல்லாமல் சமுதாய முன்னேற்றம் தான் வந்து சமயத்தில் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறத இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய அடிப்படை கொள்கை. ராமகிருஷ்ணன் விவேகானந்தரும் பின்பற்றியது நடைமுறை வேதாந்தம். அதை போதித்தது ராமகிருஷ்ணர், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது விவேகானந்தர். உலகின் எல்லா பாகங்களுக்கும் வந்து இந்த இந்து சமய வேதாந்த கருத்துக்களை பரப்பியவர் விவேகானந்தர். இந்த அண்மைக்கால அருளாளர்கள் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்து விவேகானந்தரை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.